ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஒரு வெறித்தனமான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம். செம்ம ஹாப்பினஸ் அப்டேட் தான். சிஎஸ்கே இந்த முடிவை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் எடுக்கலை. சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவை இந்த டைம் யாருமே சீன்லங்க, ட்ரேடில் அவர் மேலே கையே வைக்கலாம். பிரஸ்பீஸாக இருந்தால் நம்ம ஆளுகை எடுப்பாங்க, அவர் தான் கொஞ்சம் வயசாயிருச்சு இல்லையா. சென்னை டீமும் கழட்டி விட்டாங்க, ஆக்ஷனில் வந்துட்டு வேற எந்த டீமே எடுக்கலாம். ரெய்னா ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம சைடு ஓகேவா என் உள்பட. T20 ஃபார்மெட்டுக்கு ரெய்னா செட் ஆவார். என்ன ஒரு 20 பால் ஃபேஸ் பண்ணுவாரா, கிட்டத்தட்ட ஒரு 3 சிக்ஸர் அடிச்சிருவாருங்க, ஒரு 2 பவுண்டரி விளாசிடுவாப்ல. அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பிளஸ் என்னன்னா, செம்ம ஸ்பின்னரு அண்ட் செம்ம ஃபீல்டரு. இப்படி ஒரு பிளேயரை யாருமே கண்டுக்கல. சரி, விண்டோ ட்ரேட்ல சிஎஸ்கே கடைசி சுற்றுல எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கலங்க. தீபக் சகர் வந்துட்டு இன்ஜுரி, ஐபிஎல் பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம், கிட்டத்தட்ட ரூல் அவுட் தான் வைங்களேன். விண்டோ ட்ரேட்ல சாம்கிரன் சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எம்ஐ டீமும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் கேட்டிங்கன்னா, இசான் குசான் அந்த டீம்ல பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம். ரெண்டு டீமுக்கும் கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்குங்க. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு சைலண்டா மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க குஜராத் லைன்ஸுங்க. சாரி, குஜராத் லைன்ஸ்னே வருது, குஜராத் டைட்டான்ஸ். நம்ம ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு வெறித்தனமான பிளேயருங்க, கிரிக்கெட் மேல உயிரே வச்சிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு தேவை ஸ்பிரிட் தான், அந்த கிரிக்கெட் மேல உண்மையா இருக்கணும். அந்த உண்மை வந்துட்டு பாண்டியா கிட்ட இருக்கு. அந்த டீமை சூப்பரா மேம்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ராயப்பன் வந்துட்டு ரூல் அவுட்டுங்க, குஜராத் டீம்ல தான் எடுத்திருந்தாங்க, பட் ராயப்பன் இல்ல இந்த டைம் விளாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிகிலு, பிகிலோட அப்பா ராயப்பா இல்லைங்க, இவர் வந்துட்டு ஜேசன் ராய். பர்சனல் ரீதியா குஜராத் டீம்ல இருந்து விலகிட்டாரு, அவர் ஐபிஎல் பிளே பண்ணல. ஆல்ரெடி குஜராத் டைட்டான்ஸுக்கு மிடில் வந்துட்டு கொஞ்சம் டக்கு முக்குங்க, செம்ம வீக்கா இருக்கு. ஒரு தரமான பேட்ஸ்மேன் தேவை, சேம் டைம் அனுபவம் உள்ள பிளேயர் அங்க கொஞ்சம் குறைவு. கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே இந்த மைனஸ் எல்லாம் புரிஞ்சு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. ரெய்னா வந்துட்டு பேஸ்ட் பிரைஸுக்கு கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. முழுக்க முழுக்க இது ஹர்திக் பாண்டியாவோட முடிவு தான். தோனியோட சிஷியம் தாங்க ஹர்திக் பாண்டியா, தோனியோட நண்பரையே ரெய்னாவை எடுத்திருக்காரு. இந்த டைம் வந்துட்டு ரெய்னாவை மிஸ் பண்ணல, அவர் சொந்த மாநிலத்துக்கே பிளே பண்றாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எனக்கு என்ன லைக் பண்ணிருக்குன்னா, ஹர்திக் பாண்டியா ரெய்னா காம்போ வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன். எல்லோ ஃபேன்ஸை பொறுத்தவரை நம்ம சின்னத்தில் பிளே பண்ணா போதும், அது எந்த டீமா இருந்தாலும் சரி. தோனி கைவிட்டாலும் அவரோட சிஷியன் ஹர்திக் பாண்டியா அவரோட நண்பரை கைவிடல. இந்த மோசமான அப்டேட் பற்றி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. March 26 சிஎஸ்கே கேகேஆர் தான் ஃபைட் பண்றாங்க. முதல் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? குஜராத் டீம்ல வந்துட்டு ரெய்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. குஜராத் வந்துட்டு இந்த டைம் பிளே ஆஃப்ல வருவாங்களாம். உங்களோட கருத்தை சிகு சகு சகு சகுன்னு தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.